ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப்பில் நீங்கள் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நியூவாக, லைக் ஃபஸ்ட்டு சேனலாகவே இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லைனா நீங்கள் அனதர் ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது, இன்னொரு சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எந்த சேனல்னாலும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் இமெயில் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வரும். ஸோ ஓவரால் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிற விஷயம், ஒரு அக்கௌண்ட்டில் மல்டிபிள் சேனல்ஸும் க்ரியேட் பண்ணலாம், தனித்தனி இமெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேனல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம். ஸோ ஒரே மெயில் ஐடியில் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நமக்கு அந்த ஒரு மெயில் இருந்தாலே போதும், எல்லா சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இன்னொரு டிவைஸில் கூட ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு மெயில் அக்கௌண்ட்டை மட்டும் லாகின் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம். இந்த மல்டிபிள் சேனல்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரே மெயில் ஐடியில் வச்சிருக்கும் போது உங்களுடைய சேனலுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அண்ட் வந்து நீங்கள் வந்து தனித்தனி மெயில் ஐடியில் புது சேனலாக ஒவ்வொரு சேனலும் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அப் அண்ட் டவுன் ரெண்டுலையுமே இருக்கும். லைக் வந்து இந்த ஒரு மெயில் ஐடியும் நம்ம தனித்தனியாக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகெயின் அகெயின் ஒரு நியூ டிவைஸில் இப்போ லாகின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏற்கனவே இருக்கிற டிவைஸில் நம்ம ஜஸ்ட் ரீசெட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணாலும் சரி, அகெயின் வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்துமே நோட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபான ஒரு விஷயமா இருக்கலாம். யூடியூப் பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஒரு சேனலில் வந்து பிரச்சனைகள் வந்தது, அதாவது காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லைனா வந்து வேறு ஏதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மாதிரி இஷ்யூனால டெர்மினேட் செய்யப்பட்டது ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் மெயில் ஐடியோடு அது போகிற மாதிரி இருக்கலாம். பட் இது வந்து மேஜரான ரிஸ்க்காக இருக்கலாம். லைக் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதாவது ஒரு மெயில் ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து டெர்மினேட் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னாலும் அனதர் அக்கௌண்ட்டுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துது. ரீசெண்டாக எனக்கும் நிறைய பேர் வந்து மெயில் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாகிராமெல்லாம் காண்டக்ட் பண்ணி இதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அவேர்னஸாக இருந்தது. நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸ் ஒரே அக்கௌண்ட்டில் இருக்கும்போது அது டெர்மினேட் செய்யப்பட்டது அப்படின்னு சொன்னாலும் சரி, ஈவன் நீங்கள் ஹேக் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அனைத்து சேனல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்புக்குள்ளாகலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெயில் ஐடியும் என்ன தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி அகெயின் வந்து அந்த ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் அதை பெருசாக வந்து நீங்கள் வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக எடுத்துக்காதீங்க. லைக் எல்லாத்தையுமே ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது பெரிய இஷ்யூவாக இருக்காது. லைக் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கிறதுக்கு அது ஒரு சான்ஸாக இருக்கலாம். நான் நிறைய பேர் இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தில் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே. எப்படி இப்போ என்னுடைய சேனலையே நான் ராஜா டெக் அப்படின்னு வச்சிருக்கோம்னா, ராஜா டெக் ஷார்ட்ஸ்னு க்ரியேட் பண்ணோம்னா அதுக்குன்னு தனி மெயில் ஐடிலாம் வைக்க முடியாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதே அக்கௌண்ட்லேயே நம்ம வந்து மல்டிபிள் சேனல் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியா தான் எனக்கு வரும். ஏன்னா பெருசாக வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வராது, கம்யூனிட்டி கைட் ஸ்ட்ரைக்கான இஷ்யூஸ் வராது, எதுவுமே பெருசாக பண்ணல அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஹேக் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக ரிகவர் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஷார்ட் சேனல் போனாலும் எனக்கு இந்த சேனல் போனாலும் எல்லாமே ஒரே மாதிரி தான், முக்கியமான ஒன்றுன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும், பட் நான் வந்து இதை தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் தான். பட் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மல்டிபிள் சேனல்ஸ் நீங்கள் ஒரே அக்கௌண்ட் இமெயில் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணாலும் சரி, அதே சமயம் தனித்தனி இமெயிலையும் ஒவ்வொரு சேனல்ஸ் க்ரியேட் பண்ணாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்னென்ன, அதாவது அதில் இருக்கக்கூடிய மேஜரான டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிவிட்டு அதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணேன். இதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி மேக் பண்ணியிருந்தோன்னு சொன்னேன். ஸோ அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ராப்பராக. அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணால் உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிட்டா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி மட்டும் சந்தேகம்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எழுதி பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ணுறேன். ஃபைனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆஃபன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. அவ்வளோதான் கைஸ் ஒரு வீடியோ. அந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. வாய்ஸ் யூ ஸ்டேனல் வீடியோ சந்திப்போம்.